இது ஒரு எளிமையான செயல்பாடு. இது செய்யறது ரொம்ப சுலபம். இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், மெழுகுவர்த்தி அப்புறம் தீப்பெட்டி தேவை. மெழுகுவர்த்தியுடைய அடிப்பகுதியை சூடாக்கணும். அதை பாட்டில் மூடியில் பொருத்திடுங்க. இப்போ மெழுகுவர்த்தியை எரிய வைங்க. பாட்டலை தலைகீழாக திருப்பி பாட்டில் மூடியில் வச்சு மூடிடுங்க. முதல்ல மெழுகுவர்த்தி பளிச்சுன்னு எரியும். கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அணைஞ்சிடும். இது எதனால் நடக்குது? மெழுகுவர்த்தி எரிய ஆக்சிஜன் தேவை. பாட்டிலில் இருந்த எல்லா ஆக்சிஜனையும் எரிஞ்சிட்ருந்த மெழுகுவர்த்தி எடுத்திருக்கும். அதனால் மெழுகுவர்த்தி அணைஞ்சிருக்கும், பாட்டிலும் நல்லா சுருங்கியிருக்கும். இப்போ பாட்டில் மூடியை திறந்தால் பாட்டில் திரும்ப பழைய நிலைக்கே வந்துடும். இதே செயல்பாடை நம்ம ஒரு பெரிய சைஸ் பாட்டிலும் ஒரு நடுத்தர சைஸ் பாட்டிலும் வச்சு பண்ணணும். அப்போது நடுத்தர சைஸ் பாட்டில் நல்லா சுருங்கும் பெரிய சைஸ் பாட்டிலை விட. எரிஞ்சிட்டு இருந்த மெழுகுவர்த்தியிலிருந்து வந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது? அது காற்றோட கலந்துடுதா?